கட்சியில் உள்ள அண்ணன்கள் எல்லாரும் தம்பிங்க எல்லாரும் பாதுகாப்பு பேரிகார்டை எடுங்க எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களால் எந்த ஆர்ப்பாட்டமும் இங்கே நடக்கக்கூடாது. எதுனாலுமே உங்களுக்கு பிரச்சனைனா நேராக வாங்க பேசுங்க, எல்லாம் செய்யலாம். ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்குன்னு கேட்டால் நிச்சயமாக குண்டு கண்டு போட்டுறாதுங்க. பேரிகார்டு இல்லைன்றதுக்காக பெட்ரோல் குண்டை கொண்டாந்து போட்டுறாதுங்க. அது அதை பற்றி நாம் பயப்பட போகிறதில்லை. ஆனாலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு ராஜ்நிவாஸ் இருக்கணும். நான் ஒரு சாதாரண மனுஷி தான், அதனால் எல்லாரோட இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆளுநர்களுக்கு அனுமதிக்காதனால வழக்கு தொடர்றாங்க. அதாவது குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளர ஆளுநர் அனுமதி வழக்கு இல்லை. வழக்கு இப்போ தெலுங்கானாவில் கூட நான் சில மசோதாக்களைக்காக கையெழுத்து போடவில்லை என்றால் வழக்காடு மன்றம் போனாங்க. ஆனால் அதுக்குள்ளே சரியான தகவல்களை நாங்கள் சொன்னதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து சில மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினோம். சில மசோதாக்கள் ஏன் நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்தை சொன்னோம். சில மசோதாக்களை நிறைவேற்றி கொடுத்தோம். அதனால் அந்தந்த மாநில பிரச்சனை. அதனால் நான் வந்து அதில் கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் தமிழகத்தை சார்ந்தவளாக இருந்தால் கூட அரசாங்கம் நிறைவேற்றுகின்ற பில்ஸும் கவர்னர் அதை எப்படி எதிர்கொள்கிறார் என்பதும் அவர்கள் இரண்டு அமைப்புகளுக்கும் மிகப்பெரிய அரசியல் அமைப்புகளுக்குள்ள ஒரு பிரச்சனை. அதில் நான் கருத்து சொல்ல விரும்பலை. திட்டங்களை செயல்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு சபாநாயகர் சந்தித்த ஒரு பேட்டி கொடுத்துருக்கு. என்ன அவங்க அரசு அதிகாரிகள் சபாநாயகர் சட்டப்பேரவை உறுப்பினர்லாம் அவங்க சந்திக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இல்லை, எப்போ வேணாலும் என்னை சந்திக்கலாம், என்னை சந்திக்கலாம். இங்கே ஒரு ஆரோக்கியமாக இல்லை சந்திக்கலை. இல்லை இல்லை, எப்போவுமே நான் சந்திச்சுட்டு தான் இருக்கேன். ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்க வேண்டும் தான் நினைக்கிறேன். அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சபாநாயகர், அமைச்சர் பெருமக்கள், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள், ஆளுநர், துணைநிலை ஆளுநர், இந்த இணைப்பு மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இதில் எங்கே குறை இருந்தாலும் அதை நம்ம சரி செய்து கொள்ளலாம். முதலமைச்சருக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம், அதிகாரிகள்னால எனக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் சரி செய்யப்பட்டு மாநிலத்தில் மக்கள் பலனடைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக சென்டாக் பற்றி சொல்லணும். இந்த சென்டாக்ல மிக அவசரமாக 10% ரிசர்வேஷனை நம்ம வந்து அரசாங்க பள்ளி மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சரவையை, குறிப்பாக மரியாதைக்குரிய பாரத பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் நான் நன்றியுடன் நினைவு கூறுவேன். சுகாதாரத்துறை அமைச்சர் மிக விரைவாக நமக்கு இந்த சென்டாக் 30ஆம் தேதிக்குள்ள அந்த ரிசர்வேஷனோடு கூடிய இடஒதுக்கீடு கிடைக்கணுன்றதுக்காக மிக பிரயாசப்பட்டு மொதல் வாரத்திலே நம்ம வாங்கிட்டோம். இதை விரைவுபடுத்தியிருக்க வேண்டும். அதிகாரிகள் இதில் தப்பு செஞ்சாங்க. ஆனால் 2-3 நாட்களுக்கு முன்னால் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரை நான் தெலுங்கானாவில் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தேன். புதுச்சேரி மாணவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல், இந்த 30ஆம் தேதிக்கு மேலே அனுமதிக்கப்பட்டவர்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் அவர்களுக்கு அனுமதியை பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த உடனேயே நிச்சயமாக மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்கிறோம் என்று உள்துறை அமைச்சகம், சுகாதாரத்துறை அமைச்சகம், பிரதமர் அலுவலகம் உறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக இந்த சென்டாக் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஆனால் அது வந்து மிக ஏன்னா கடுமையான முயற்சிக்கு முடியும். ஏன்னா இது சாதாரண பிரச்சனை இல்லை. உச்சநீதிமன்றம் இந்த வரையறையை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதில் மத்திய அரசு நமக்காக போராடி அதை பெற்று தருகிறேன் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் இந்த சென்டாக் தாமதப்படுத்தப்பட்ட மாணவர்கள் கவலை அடைய வேண்டாம், நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யப்படும். ஆனால் அதிகாரிகள் தவறிழைத்தார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பது எனது கருத்து. ஆனால் அவர்கள் அந்த தவறை செய்திருக்கக்கூடாது என்பதும், ஒருவேளை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டாலும் அதற்குள்ளாகவே யார் யாருக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமோ அந்த அனுமதிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமைச் செயலாளர் வந்து தொடர்ந்து இது வந்து உங்களுடைய வந்ததா இல்லை? தலைமைச் செயலரை கூப்பிட்டு நானும் பேசினேன். அதாவது சில கருத்து மாறுபாடுகள், வேற்றுமைகள் இருக்கலாம். எல்லாரும் அமைச்சர்களுக்குள்ள சில கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம். இந்த வேற்றுமைகள் எல்லாம் களைந்து எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பது தான் நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களிடமும் நான் பேசியிருக்கிறேன். எந்த பிரச்சனைனாலும் சேர்ந்து தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு. அதிகாரிகள் சில நேரம் தாமதப்படுத்தப்படும் பொழுது, சில தகவல்கள் வரும்பொழுது அவங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. பட் நேற்று கூட நான் ஸ்மார்ட் சிட்டி கூட்டம் நடத்தினேன். எல்லோரும் ஒற்றுமையாக அதிகாரிகள் எல்லாம் முதலமைச்சர் கலந்தாலோசித்து, அமைச்சர்களை கலந்தாலோசித்து நாம் எல்லாம் ஒரு சுமூகமான செயல்முறை. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சராக இருந்தாலும், இப்போ தமிழ்நாட்டிலே கூட நான் சொல்கிறேன், முதலமைச்சரும் ஆளுநரும் உட்கார்ந்து பேசி இதை தீர்த்துடலாம். சும்மா இந்த மாதிரி சண்டையே போட்டுட்ருக்கணும்னு இல்லை. அதனால் நான் இந்த
தெலுங்கானாலே நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன், முதலமைச்சர் வரட்டும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எப்பவுமே கருத்து வேறுபாடுகளோடு இருக்கும்பொழுது ஒரு மாநிலத்தில் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, கருத்து ஒற்றுமைகள் இருக்க வேண்டும். ஆக அந்த கருத்து ஒற்றுமை புதுச்சேரியில் இருக்க வேண்டும், அது இருப்பது போல் நான் பார்த்து கொள்வேன் என்பதை நான் சொல்கிறேன். எடுக்கப்படும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், எடுக்கப்படும். அப்புறம் பாருங்க, நிச்சயமாக நிச்சயமாக மழை காலத்து இல்ல, அது ஏற்கனவே தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் இப்ப தெலுங்கானா போயிட்டு வந்து 1st இதே மாதிரி நம் மாநிலம் உட்பட பல மாநிலங்களின் மாநில நாட்கள் நடக்கிறது, அது முடிச்சுட்டு நான் அதிகாரிகளோட பேசுவேன். பட் முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாம் அதை சிறப்பாக எடுத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் சொல்லுவேன். எல்லா இடங்களிலும் பாதுகாப்பாக தான் இருக்கணும், ஆனா வந்து கேரளாவை தொடர்ந்து எல்லா மாநிலங்களும் பாதுகாப்பா இருக்குன்னு அந்த தீவிரவாதத்திற்கு எங்கேயுமே இடம் கிடையாது. அதனால தான் நான் இப்ப ராஜநிவாசத்துக்கு முன்னாலே எல்லாத்தையும் வெளிப்படையா நாங்க எல்லா பேரிகார்டையும் எடுத்திருக்கோம். பாதுகாப்பாக நாமெல்லாம் இருக்கிறதுக்கு சகோதரத்துவத்தோடு நாமெல்லாம் பணியாற்ற வேண்டும்.